வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன்குமார்ஸ் வியூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. கடந்த சில நாட்களாக நான் வெளியிடுற எல்லா வீடியோக்கும் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஷால் மற்றும் ஆரியா அவர்களோட நடிப்பில் வெளிவரப்போகிற எனிமி அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு ஆனந்த் சங்கர். இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன படம் பண்ணியிருக்காருன்னா, அரிமா நம்பி படம் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இருமுகன் நம்ம ரோஸ் கேரக்டர், அதுலேயும் ஒரு ரோஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் நோட்டா நம்ம விஜய் தேவரகொண்டா அவரை வச்சு நோட்டா அப்படிங்கிற படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒரு நல்ல ஹிட் மூவிஸ் தான். ஸோ அந்த டைரக்டரோட அடுத்த ஒரு படைப்பு இது எனிமி அப்படிங்கிறது. நம்ம கபிலன், அதாவது சார்பட்டா பரம்பரையில் வந்து கலக்கின நம்ம ஆரியா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. இயக்குனர் பாலா அவர்களோட இயக்கத்தில் அவன் இவன் படத்தில் நம்ம ஆரியாவும் விஷாலும் நடிச்சிருந்தாங்க, செம்மையாக நடிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறமா அவங்க இணையிற இந்த படம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சரி வாங்க, டீசர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விஷால் பில்டிங் எஜ்ஜில் நிற்கிறாப்புல, பில்டிங் எஜ்ஜில், அதுக்கும் வெளியில் ஆரியா தான் நினைக்கிறேன். மினி ஸ்டுடியோ சேஸ் வினோத் குமார் பிளஸ். சோலன் சூப்பர் மார்க்கெட். இந்த கிரெயினில் ஓடி வருது, செம்மையாக இருக்கு. பிரகாஷ் ராஜ், தம்பி ராமையா. ஐயோ, செப்டம்பர். உலகத்திலேயே ஆபத்தான எதிரியா தெரியுமா? யாரா இருக்கும் வந்து சாம் சிஎஸ் பண்ணிருக்காரு. சூப்பர், அருமை. வாவ், டீசர் செம்மையாக இருக்குங்க. பார்க்கும்போது ஐ திங்க் விஷால் போலீஸ் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன், ஒரு ஃபாரினில் நடக்கிற ஸ்டோரி. ஆரியா வந்து இந்த கைதிகள் ட்ரெஸ் போட்டிருந்தார், ஆரஞ்சு கலர். நம்ம எத்தனையோ சீரீஸ்லாம் பார்த்துருக்கோம், எல்லாத்துலேயுமே வந்து ஃபாரின் ஜெயிலில் இருக்கவங்க எல்லாமே ஆரஞ்சு கலர் தான் போட்டிருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ ஐ திங்க் ஆரியா வந்து வில்லன் நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ரெண்டு பேரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லைனா ரா ஏஜென்ட் அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்துட்டு வேறு திசையில் போயிருக்கிறாரு, இவரை பற்றி எல்லா ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால் இவர் என்ன ஐடியா பண்ணுறாரு அதை அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு அவர் போயிட்டுருக்காரு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, ஃபைட்டு பயங்கரமாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சிறப்பான தரமான சண்டை காட்சிகளை எதிர்பார்க்கலாம். ஃபாரினில் வேறு ஷூட் பண்ணியிருக்காங்க, சூப்பர். ஆனால் இது முக்கியமாக வந்து பிரகாஷ்ராஜ் சொல்கிற ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரி யாருன்னா உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்ச உன் நண்பன் தான் அப்படிங்கிறது உண்மைதான். ஓகே, டீசர் சூப்பராக இருக்குது. படம் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இருமுகன் படம் ஒரு வேறு லெவலில் பண்ணியிருப்பார், இந்த படமும் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். விஷாலுக்கு அதுக்கப்புறம் சக்ரா கடைசியாக வந்துச்சு, அதுக்கப்புறம் வர இந்த படம். நடுவில் இயக்குனர் மிஸ்கின் கூட ஏற்பட்ட ஒரு சின்ன உரசலால் துப்பறிவாளன் 2 நின்றுச்சு. அந்த படத்தை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நம்ம சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறமா ஆரியாவுக்கு மிகப்பெரிய கிராஃப் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த படம் அந்த கிராஃபில் அப்படியே மேலே போகணும்னு எதிர்பார்க்கலாம். சரி, உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜெகன்குமார். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, ரொம்ப நன்றி. மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நீடு. நன்றி, வணக்கம்.